இந்த தாடிக்கார தாத்தா நம்ம எங்கேயோ பார்த்துருவோம் இல்லை ஃபிடீஸ். ஆமாம் ஃபிடீஸ், அது உண்மைதான். நம்ம வந்து கேஎஃப்சி தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, கரெக்டாக இது வந்து பால்பண்ணையிலேருந்து கலெக்டரேட் போகும்போது கரெக்டாக லெஃப்ட் சைடு இருக்குது ஃபுட்டீஸ். இது வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்குமே நாலேஜபிளான ஒரு கடை தான். எல்லாருமே கட்டாயம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் ஆசை இது எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி மதியான வேலையில் காலேஜ் விட்டனால நாங்கள் இன்றைக்கி போன கடை தான் கேஎஃப்சி. உள்ளே பார்த்தாச்சுன்னா உண்மையாகவே வேறு லெவல் ஆம்பியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கடையிலே டோட்டலாக ஒரு விஷயம் வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம எல்லா கடையிலையும் நல்லா சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் தான் பில் பே பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து அப்படியே வேறு மாதிரி பே பண்ணால் தான் சாப்பாடு தருவாங்களாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஆர்டரையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் போய் உட்காந்தோம். ஃபுட்டெல்லாம் ரெடி ஆனவுடனே அவங்க எங்கள் பில் நம்பர் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் போய் அதை வாங்கிட்டு வந்தோம். வழக்கம் போல் தான் நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோன்னா, சிக்கன் பர்கர் ஒரு நாலணா ஆர்டர் பண்ணோம், வேறு ஒரு லார்ஜ் சைஸில் ஒரு சிக்கன் ஃப்ரை பக்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வேறு ஒரு சிக்கன் பாப்கார்ன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், மொஜிட்டோ, வேறு ரெண்டு பெப்சி. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, என்ன என்ன ஐட்டங்களும் திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐந்தாக்கு பார்த்த உடனே அந்த அளவு அட்ராக்டிவாக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு, எப்படி சாப்பிட போறேனே தெரில, அந்த மாதிரி பெருசாக இருந்துச்சு. சரி சாப்பிடும் அப்படின்னு டேஸ்ட்டாக பார்த்தா, நம்ம காக்கா முட்டை யாரெல்லாம் படம் பார்த்துருக்கீங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் அந்த கருத்து தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் நானும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தேன். பார்த்தாச்சுன்னா நம்ம அந்தளவு சொல்லது மாதிரி இல்லை. இதுக்கு நம்ம புரோட்டா பீஃபே ஒரு வேறு லெவல் காம்பினேஷன். ஆனால் இதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் அவங்க சிக்கன் ஃப்ரை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு, உள்ளே வந்து லைட்டாக ஜூசி டேஸ்ட்டோடு இருந்துச்சு, லைட்டாக புளிப்பாக. அப்புறம் அவங்க கூட கொடுத்த அந்த காம்போ மேயனைஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவோட ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ரெண்டு டைப் ஆஃப் மேயனைஸ் கொடுத்துருந்தாங்க, ஸ்பெஷல் வேறு, நார்மல். உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு அது. அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ருந்தேன். ஒரு ஒரு சின்ன கடை தான், ஒரு 60 ரூபா தான் இருந்துச்சு. ஆனால் அந்தளவு இது வந்து கிறிஸ்பியாக இல்லை, ஆனால் இதுவும் ஒரு மீடியமான டேஸ்ட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வேறு லெவல், ஒரு சூப்பரான ஸ்பாட். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப டீசெண்டாக சர்வ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் மதியான வேலையில் போனதால அந்த ஆம்பியர்லாம் எனக்கு நைட் அந்தளவு எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நைட் யாராவது ஃபுட்டீஸ் போயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். அதோட நான் வந்து நம்ம விண்டோ சைடில், ஐ மீன் கிளாஸ் சைடில், ரோட் சைடில் இருந்தேன். நல்லா ஏசியாக தான் இருந்துச்சு, இருந்தால் லைட்டாக ஹீட் அங்கே வந்தது மாதிரி இருந்துச்சு. நைட்டு யாராவது ஃபுட்டீஸ் போனீங்கன்னா அதை ரோட் சைடில் இருந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். இதே பகலில் ஃபேமிலி யாராவது வந்தீங்கன்னா முடிஞ்ச வரை லெஃப்ட் சைடு, அதாவது உள்ள கடைக்குள்ளே சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுடீஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கடைக்கு போனீங்கன்னா, கேஎஃப்சி போனீங்கன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுடீஸ். இதே மாதிரி வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃபுடீஸ்.